அதிமுக செஞ்ச மிகப்பெரிய தவறு பாஜகவோட ஒன்று கூட்டணியில் நீடித்திருக்க வேண்டும் தேர்தல் வரையில், அல்லது உடனடியாகவே முறித்து கொண்டிருக்க வேண்டும். உறவை முறித்த உடனே அதிமுக எதிர்பார்த்த பலன் கிடைக்கல. ஒன்று, திமுக அணியிலேருந்து வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, இல்லை. சிறுபான்மையர் ஓட்டெல்லாம் நமக்கு வரும்னு நினச்சாங்க, இல்லை. மூன்றாவது, அதிமுகவுடைய மொத்த உறுப்பினர் 2 கோடின்னு பிரகடனம் பண்ணாங்கல்ல, 2 கோடி பேருமே ஓட்டு போட்டிருந்தா கூட ஓரளவு கணிசமான இடங்கள் வாங்கியிருக்கோம். நம்ம 26 பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே பாஜக கூட்டணி அமைந்தால் இபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவும் அண்ணாமலை அவர்களை வந்து டெபுட்டி சிஎம் கேண்டிடேட்டாகவும் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த அண்ணாமலை தெளிவாக இருக்கார், பாஜக தனித்து போட்டியிடும். தனித்த செல்வாக்கு மிக்க ஒரு தேசிய கட்சியாக வர வேண்டும் என்பதில் ரொம்ப குறியாக இருக்கிறார், உழைக்கிறார். எடப்பாடி பழனிசாமியும் ஏற்கனவே சொல்லிட்டார் கூட்டணி பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு. ஆனால் என்ன தவறு பண்ணுறாங்கன்னா, அந்த உறுதியை காட்டலை. நீ உங்கள் மேலே சந்தேகமே ஏற்படாத அளவுக்கு நடந்துகள். சசிகலா அவர்களுடைய சுற்றுப்பயணம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தென்காசியில் போகும்போது ஒரு அமோக வரவேற்பு வந்து அவங்களுக்கு தராங்க. ஜெயலலிதாவுக்கு மாற்றுத் தலைவராக சசிகலாவை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்களா? இல்லை, மாட்டார்கள். மக்களை நேரடியாக பார்க்கிற மாதிரியான மாநாடுகள் நடத்தலை, அது அவங்க செய்யலை. எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து நிறைய இடத்துல வருது சார். ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு ஒரு வலிமையான ஆளுமை வேண்டும். கூட்டணி அமைஞ்சதுன்னா ஒரு வலிமை மிக்க கட்சியாக மாறுங்கிறது தானே வரை சார். நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள், கூட்டணி அமைஞ்சா கூட்டணி அமைஞ்சுனா உடனே ஜெயிச்சிடாது சார் எல்லாமே. திமுக எடுத்துக்கிட்டோம்னா உதயநிதி தலைமையில் தான் வந்து அடுத்த ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அவர் தான் நிற்க போகிறாரு அப்படிங்கிற தகவலும் வருது. இப்போ அடுத்த தலைவர் வந்து இவரை நோக்கி தான் போகுமா? மு க ஸ்டாலின் வந்து எம்எல்ஏ வாக்கினார், மந்திரி ஆக்கிட்டாரு, இது உறுதி செய்ய எல்லாருமே உறுதியாக சொல்கிறாங்க. அவரை துணை முதலமைச்சர் ஆக்குவாங்கன்ட்டு அதுவும் சாத்தியக்கூறு. இப்போவே அவர் ஒரு டிஃபேக்டோ சீஃப் மினிஸ்டர் போல செயல்படுகிறதாக சொல்லுகிறார். மின்கட்டணம் உயர்வு, இது மாதிரி எல்லா விஷயத்தையுமே உயர்த்து கொண்டே இருக்காங்க. பால் விலை, பால் பொருட்கள் விலை, பால் விலையை குறைச்சதாக அறிவிச்சுட்டு பால் பொருட்கள் விலையை ஏற்றிட்டாங்க. ஸோ நிர்வாகத்தில் என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. கடன் வாங்கிட்டாங்க, கடன் இந்த 3 ஆண்டுகள் ஏகப்பட்ட 500,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன் சார். அதிமுக உட்கட்சி கூட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இபிஎஸ் தலைமையில், சில நாட்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதில் என்னன்னா, 2ம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே வந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஒரு தகவல்லாம் வருது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? அதை இந்த மக்களவைத் தேர்தலில் அவங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. அப்போவே பல கருத்துக்கள் பேசப்பட்டது. ஒன்று, அதிமுகவில் 2ம் கட்ட தலைவர்களுக்கும் மேல் தலைவர்களுக்கும் உண்டான புரிதல் இன்னும் நெருக்கமாக வரலை, அதனுடைய விளைவு தான் மக்களவைத் தேர்தலில் போதிய வெற்றி கிடைக்கலன்றது ஒன்று. வேட்பாளர் தேர்விலே பார்த்தீங்கன்னா அப்போவே ஆரம்பிச்சிருச்சு, நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸை போடாமல் எல்லாம் புதுசு, எல்லோரும் பாதி பேர் புதுசு, 1 or 2 people தவிர அனுபவஸ்தர்கள் யாரும் இல்லை. இதெல்லாம் பல்வேறு கேள்விக்குரிய எழுப்பிச்சு. குறிப்பாக தென் மாவட்டத்தில் சில இடங்களில் நாம் தமிழருக்கு அப்புறம் வந்திருக்கு, 2-3வது இடத்துல வந்திருக்காங்க. இதெல்லாம் பெரிய வியப்புக்குரிய, 3வது இல்லை, அதாவது நாம் தமிழர் 3வது இடம்னா 4வது இடம் அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் வந்திருக்கு. இது பெரிய சந்தேகத்தையும் கவலையும் அந்த கட்சியினுடைய மேலிடத்துக்கு ஏற்பட்டிருக்கு. காரணம், 2ம் கட்ட தலைவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நம்ம பாஜகவோட அலைன்ஸ் முடிச்சிருக்க வேண்டாம் அப்படின்ட்டு உறவு முறைக்கு. 2 காரணம் இருக்குது. நான் ஒரு கூட்டணி சேர்வதற்கும் பிரிவதற்கும் இயல்பு தான், அரசியலில் அதெல்லாம் இயல்பு தான். ஆனால் எந்த சந்தர்ப்பத்தில் செய்யணும்னு ஒன்று இருக்குது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, நான் மாவு விற்க போகும்போது காத்தடிச்சிது, உப்பு விற்க போது மழை பெஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அதை எப்படின்னா, எந்த சந்தர்ப்பத்தில் எதை செய்யணுமோ அதை செய்ய தவறிட்டாங்க. 2014 செல்வி ஜெயலலிதாமியார் அண்ணா பாஜகவோட உறவை முடியாது சொன்னது மட்டும் இல்லாமல் ஃபேர்மாக டிட்டர்மினேஷனோட உறுதியோட லேடியா மோடியான்னு சொன்னாங்க. நான் அரசியல் கட்டத்தில் எது சரி எரி தவறில்ல, ஆனால் களம் கண்டு வெற்றி கண்டார். நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் கூட பிஜேபி எதிர்ப்பில் கரெக்டாக இருக்காங்க. நம்ம ஒரு நீங்கள் எதிர்ப்பில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறீங்க, அல்லது ஆதரவில் உறுதியாக இருக்கு, எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மேலே சந்தேகமே வராத அளவுக்கு இருக்கா
அதிமுக செஞ்ச மிகப்பெரிய தவறு பாஜகவோட ஒன்று கூட்டணியில் நீடித்திருக்க வேண்டும் தேர்தல் வரையில், அல்லது கடந்த தேர்தலுக்கு உடனடியாகவே முறித்து கொண்டிருக்க வேண்டும். நாக்கு கூட்டணி முறிகிறது பிஜேபியோட ஏடிகே அலையன்ஸ் முறிகிறது ஒன்றும் தவறுன்னு சொல்ல மாட்டேன், அது இயல்பு. ஆனால் எந்த சமயத்தில் செய்யணும் அதை செய்ய தவறிட்டாங்க. அந்த அதனுடைய விளைவு தான் இப்போ மக்களவை தேர்தலில் இந்த ஏன்னா அதிமுக பாஜகவோட முறை முறித்த போது சொன்ன காரணம் சிறுபான்மையர் ஓட்டெல்லாம் போச்சு அப்படின்னாங்க ஒன்று. ரெண்டாவது, இவங்க உறவை முறித்த உடனே திமுக கூட்டணியில் திமுக மீது அதிருப்தியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் நம்ம பக்கம் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, ரெண்டுமே நடக்கலை. அப்போ என்ன காரணம்னா, நீங்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கலை, அது அதிமுக செய்த தவறு. சரி, பிஜேபி பக்கம் வரட்டும், பிஜேபியை பொறுத்தவரையில் அவங்க உறுதி அடைஞ்சிட்டாங்க, அதிமுகவோட உறவு முறிஞ்சது அரை. தமிழ்நாட்டு பிஜேபி நேஷனல் லெவலில் பல்வேறு யூகங்கள்னு சொல்கிறாங்க, எந்த யூகங்களும் உறுதி செய்யப்படாது. அதாவது மேலிடத்தில் கூப்பிட்டு நீங்கள் பிஜேபி அதிமுக ஒன்றா இருக்கணும்னு சொன்னதாக பல்வேறு கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க, நமக்கு அது தெரியாது. ஆனால் தமிழக பாஜகவை பொறுத்தவரையில் உறுதியாக இருந்தாங்க, அதிமுகவோட உறவில்லைன்னு அதில் தெளிவாக இருந்துட்டாங்க. ஸோ அவங்க தொண்டர்கள் கட்சியினர் வந்து உற்சாகமாக வேலை செய்கிறதுக்கு வழி, சரி நம்ம கரெக்டு இந்த பஸ்ஸில் இந்த ட்ரெயினில் ஏறிட்டோம் இந்த ஊர் தான் போகும் அப்படிங்கிற முடிவு இல்லையா. நான் ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் நீலகிரி எக்ஸ்பிரஸில் ஏறி உக்காந்துக்கிட்டு டெல்லி போகணுன்னு ஆசைப்படக்கூடாது, அல்ல ராஜ்தானி இது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் ஏறிட்டு இப்போ பெங்களூர் போகணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஆக திட்டமிட்ட பாஜக தமிழக பாஜக இதுதான் நம்ம முடிவு, ரைட் களத்தில் இறங்கி வேலை செய்வோம். அதனால தான் பாஜகவுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிச்சு, இவங்க உறுதியோடு இருக்காங்க. அதிமுக எதிர்பார்த்த பலன் கிடைக்கல. ஒன்று, திமுக அணியிலேருந்து வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, இல்லை. சிறுபான்மையர் ஓட்டெல்லாம் நமக்கு வரும்னு நினச்சாங்க, இல்லை. மூன்றாவது, அதிமுகவுடைய மொத்த உறுப்பினர் 2 கோடின்னு பிரகடனம் பண்ணாங்கல்ல, 2 கோடி பேருமே ஓட்டு போட்டிருந்தா கூட ஓரளவு கணிசமான இடங்கள் வாங்கியிருக்கலாம். மொத்த வாக்குகள் அவங்களுக்கு பெற்றதே கூட 1 கோடி எட்டலை, அதாவது 1 கோடின்னு வச்சுக்கோங்க. அப்போ மீதி 1 கோடி பேர் எங்கே யார் ஓட்டு போட்டாங்க? ஒன்று பாஜகவுக்கு போட்டிருக்கணும், அல்லது திமுகவுக்கு போட்டிருக்கணும், அப்படி தான் இருக்கணும். அல்லது நாம் தமிழர் கூட ஓட்டு போட்டிருக்கணும், நாம் தமிழரோட சதவீதம் கூட அதிகரிச்சிருக்கு, அது மாநில அரசு மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்போது இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கல, அரசியல் காய் நகர்த்துதல்ல வீக்கார செயல்பட்டார். நம்ம 26 பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே பாஜக கூட்டணி அமைந்தால் இபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவும் அண்ணாமலை அவர்களை வந்து டெபுட்டி சிஎம் கேண்டிடேட்டாகவும் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? அதற்கு மனம் மாறி இபிஎஸ் வருவாரா? என்னை பொறுத்தவரை நான் எதிர்பார்ப்பது, நான் பாஜகவோட அதை கூர்ந்து கவனித்தவரையில் அப்படியெல்லாம் நடக்காது. அண்ணாமலை தெளிவாக இருக்கார், பாஜக தனித்து போட்டியிடும், தனித்த செல்வாக்குமிக்க ஒரு தேசிய கட்சியாக வர வேண்டும் என்பதில் ரொம்ப குறியாக இருக்கிறார், உழைக்கிறார். காங்கிரஸ் கட்சி மாதிரி திமுக அல்லது அதிமுக தோல் மேலே ஏறி உட்காந்துட்டு சீட்டு வாங்கணும் என்ற எண்ணம் இல்லை. இப்போ தான் செல்வ பிரதிநிதியே ஏதோ பேசுகிறார், அதில் ஒரு தொடர்ந்து இதே நிலைப்பாட்டை வைத்துக்கொண்டு உறுதியோடு செயல்பட்டால் வலிமை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு காங்கிரஸ் கட்சிக்கு. செய்வார்கள்லாம் தெரியாது அவங்களுக்கு, இல்லை அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் உண்டு. அதாவது என்னன்னா, என்ன தான் செல்வ பிரதிநிதிக்கு இண்டிபெண்ட்டாக செயல்படணும், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சொந்த காலில் நிற்கணும் போட்டியிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் கூட மேலிடத்துல இருந்து ஒரு இது வந்தால் மாறிடும். ஆனால் அண்ணாமலை பாஜக தமிழ் மாநில அப்படி பாஜக அப்படி இல்லை, உறுதியோடு இருக்காங்க. ஆகையினால இவங்க பாஜக அவருக்கும் மேலிடத்துலேருந்து ஆர்டர்பட்டு அவரும் மாற்றி தான் ஆகணும் சார். சில விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க, அண்ணாமலைக்கு பூர்ண சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது. கட்சியை பொறுத்தவரையில் தமிழகத்தில் வலுவாக நடத்தி செல்கிறார், வலுவாக்கி விட்டார், வலிமையாக்கி விட்டார். வெற்றி சீட்டு பெறுவது முக்கியம் இல்லைங்க. தமிழ்நாட்டில் இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து 9 சீட்டு வாங்கிடுச்சு, வலிமையான கட்சியா? இல்லை. வலிமையான கட்சினா சொந்தமாக நின்று எந்த நேரத்தில் ஜெயிக்கிறது தான் வலிமையான கட்சி. இன்றைக்கும் பாஜக நேஷனல் லெவலில் வலிமையான கட்சி. எப்படின்னா அது வந்து 240 தான் வாங்கிடுச்சுன்னு அல்ல, அதால் ஒரு ஆட்சி அமைக்க முடியும். காங்கிரஸ் வளர்ந்து விட்டால் கூட இல்லை, அவங்க மற்ற கட்சிகளோட தயவு கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளில் பெற்றிருக்கு, அதுதான் பிரச்சனை. பாஜக தனித்து செயல்படுகிறது, வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால அதிமுகவோடு அவங்க கூட்டு சேர்வார்களா என்பது என்னுடைய சந்தேகம். நான் பாஜகவை கூர்ந்து கவனித்ததன் அடிப்படையில் சொல்கிறேன், அடுத்த முறையும் சட்டப்பேரவைத் தேர்தலில் 26 பாஜக தனித்து போட்டியிடும். எடப்பாடி பழனிசாமியும் ஏற்கனவே சொல்லிட்டார்,
கூட்டணி பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு. ஆனால் என்ன தவறு பண்ணுறாங்கன்னா, அந்த உறுதியை காட்டலை, நீ உங்கள் மேலே சந்தேகமே ஏற்படாத அளவுக்கு நடந்துக்கல். ஜெயலலிதா அம்மையார் மேலே சந்தேகம் வரலைன்னா ஜெயலலிதா போல்டாக அடித்தாங்க. பாஜகவோட உறவு முறிச்சாலும் சரி, காங்கிரஸோட உறவும் முறித்தாங்க, ரெண்டு முறை செஞ்சாங்க. ஆனால் ரெண்டு தடவையும் உறுதியாக காமிச்சாங்க. அதனால் தான் அவங்களுக்கு செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருந்தது. இந்த அம்மா இப்படி தான் செய்வாங்க அப்படி மக்கள் உறுதியாக நம்பிட்டாங்க. எதிராளிகளுக்கும் அது ஒரு சௌரியம், இந்த மாதிரி இந்த கரெக்டாக இந்த டைரக்ஷனில் போவாங்க, நம்ம அதுக்கு எதிரான நிலையை சரியாக எடுத்துருவோம். ஆக அந்த அணுகுமுறையை எடப்பாடி பழனிசாமி கடைப்பிடிக்காதனால கூட்டு சேர்வதற்கு சாத்தியமில்லை. கூட்டு சேர்ந்து அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆகிற அதெல்லாம் ஃபார் ஃபிச்சடு தாட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சாத்தியம் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். சரி, ஓகே சார். இப்போது சசிகலா அவர்களுடைய சுற்றுப்பயணம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க தென்காசியில் போகும்போது ஒரு அமோக வரவேற்பு வந்து அவங்களுக்கு தராங்க, கிரேன் மூலயமா மாலைகள்லாம் போடுறாங்க. அப்படிங்கும்போது ஜெயலலிதாவுக்கு மாற்றுத் தலைவராக சசிகலாவை மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்காங்களா? இல்லை. ஏன் சார்? மாட்டார்கள். ரெண்டு மூன்று விஷயங்கள் சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் சசிகலா எனக்கு நன்றாக தெரியும், நல்ல மனிதர் தான். அரசியல் விஷயங்களை கூர்ந்து கவனித்த, சிறந்த அரசியல் காய்களை நகர்த்தக்கூடிய திறன் படைத்தவர். நான் தெளிவாக சொல்கிறேன், அவங்களுடைய அரசியல் கூட்டு கால்குலேஷன் காய் நகர்த்து இதெல்லாம் கெட்டிக்காரங்க. அந்தம்மா சும்மா இல்லை, 30-40 ஆண்டுகள் ஜெயலலிதாவோட இருந்த விஷயங்கள் தெரியும். ஆனால் சிறைக்கு சேர்ந்து திரும்பி வந்த பிறகு அவங்க எத்தனை மாநாடு நடத்துனாங்க, எத்தனை செய்தியாளர் கூட்டங்களை டைரெக்டாக மீட் பண்ணாங்க. நீங்கள் காரில் போகும்போது ஒரு அண்ணா சமாதிக்கு போகும்போதோ இல்லை ஜெயலலிதா சமாதிக்கு போகும்போதோ அங்கே நிருபர்கள் கேட்குறது வச்சுக்கிட்டு பதில் சொல்ல, அதுக்கு பேர் செய்தியாளர் கூட்டம் இல்லை, அது கேட்குறாங்க பைட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஆனால் பக்காவாக ஒரு செய்தியாளர் கூட்டத்தை அந்த அம்மா நடத்தியதில்லை, ஜெயலலிதா நடத்தியிருக்காங்க. நானே சில செய்தியாளர் கூட்டத்துக்கு போயிருக்கேன். செய்தியாளர்களை கூப்பிட்டு ஒரு இதுதான் என்னோடய ஸ்டாண்ட், இதுதான் இது தொடர்பு அவங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு அவங்க ஒரு ஓப்பனிங் ரிமார்க் சொல்லிட்டு பண்ணல. இதுவரையில் ஜெயலலிதா பண்ணலை. ஒன்று, மாநாடு நீங்கள் ஒரு கட்சி வலிமையான கட்சின்னு எப்போ தெரியும், விடுதலை சிறுத்தைகள் கூட ஒரு மாநாடு நடத்தாங்க திருச்சியில், எடப்பாடி பழனிசாமி மாநாடு நடத்தினார், உதயநிதி ஸ்டாலின் ஏற்பாட்டில் சேலத்தில் ஒரு மாநாடு திமுக இளைஞர் அணி நடத்திச்சு. எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய மக்களை, தொண்டர்களை ஆதரவாளர்களை அல்ல. தொண்டர்கள் ஆதரவாளர்கள் என் கூடவே எப்போவுமே இருப்பாங்க, அது அல்ல முக்கியம், மக்களை சந்திக்கிறது. மூன்றாவது லேயர் மாதிரி தொண்டர்கள் ஆதரவாளர்கள், மூன்றாவது மக்களை நேரடியாக பார்க்குற மாதிரியான மாநாடுகள் நடத்தலை. பேரணிகள் இப்போ திமுகவை சசிகலா கடுமையாக சாடுகிறார், அதெல்லாம் நான் அந்த அறிக்கைகள்லாம் தவறாமல் படிக்கிறேன், எனக்கு வருது படிக்கிறேன், நல்லா தான் இருக்குது. அதில் வந்து லாஜிக்கலான ஸ்ட்ராங் பாயிண்ட் கொடுக்குறாங்க, நமக்கெல்லாம் வாதத்துக்கும் நேர்காணலுக்கும் பயனுள்ள தரவுகள் அதில் இருக்குது, நான் மறுப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன பண்ணீங்க, போராட்டம் நடத்தினீங்களா, உண்ணாவிரதங்களா? ஜெயலலிதா அம்மையார் ரெண்டு தடவை உண்ணாவிரதார். ஜெயலலிதா அம்மையார் போராட்டம் நடத்தி சிறை சென்றார். இங்கே மற்ற வழக்குகள் விட்டுருவோம், அரசாங்கத்தை எதிர்த்து போராடி சிறை சென்றிருக்கிறார். கலைஞர் கருணாநிதி கேட்கவே வேண்டாம், வாழ்நாள் பூரா சிறைக்கு போயிட்டுருக்கார். பல கொள்கை போராட்டத்தில் மக்களை சந்திச்சிருக்கார். தர்ணா நடத்துங்க, போராட்டம் நடத்துங்க, உண்ணாவிரதங்க, சிறை போங்க, அந்த மாதிரி சிறைக்கு போங்க, சொத்து குவிப்பு வழக்கு சிறை அதெல்லாம் சொல்ல, அது வேறு விஷயம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரசியல் களத்தில் உங்களுக்கு ஒரு பேச்சு ஒரு முகம் தெரியும். அதை செய்யலை சசிகலா, இதுவரையும் செய்யலை. அப்படி இல்லை சொல்ல, நான் ஃபேஸ் வேல்யூங்கிறதெல்லாம் ரிலேட்டிவ் டம், அது ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது, அது வேறு விஷயம். தென்காசியில் கூட்டியிருக்காங்க அவங்கன்னா அவங்க ஆதரவாளர்கள், அவங்க சமுதாயத்தினர், அவங்க சமுதாயத்தினர் இல்லாத பகுதியில் போய் நீங்கள் மக்கள் திரட்டுங்க, காட்டுங்க, தொடர்ந்து செய்யுங்க. ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, தொடர்ந்து செய்யுங்க. அடுத்தடுத்த வருஷத்துக்கு ஒரு தடவை அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சத்யலா மாநாடு நடத்துகிறார், பண்ணுங்க, தர்ணா பண்ணுங்க, போராட்டம் நடத்துங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, தினம் ஒரு கொலை நடக்குது, உணாவிருதுங்க, மக்களை சந்திக்கணும். அது அவங்க செய்யலை, அதனால தான் அவங்களுக்கு அரசியல் ரீதியான கவனமும் ஈர்க்கப்படவில்லை. இல்லை, அட்லீஸ்ட் தினகரனாவது சில சமயம் செய்கிறாருன்னு நினைக்கிறேன், அது இல்லை. ஓகே, இப்போ இவங்க ஒரு நாலணியாக பிரிஞ்சிருக்காங்க அதிமுக பொறுத்த வரைக்கும், இந்த நாலு பேருமே ஒரே கட்சியில் இணையறக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, இருக்கவே இருக்காது, வரவும் வராது.
மூணு பேரும் செல்வாக்கு பெற்றவர்கள் அல்ல. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வந்து வெற்றி பெற்று விட்டார். அதாவது வந்த அந்த தலைவர் பதவிக்கு யார் அப்படிங்கிற போட்டி தான் அதுதான் பிரச்சனை. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு மூணு பேருக்கு செல்வாக்கு இல்லை. நான் உங்களோட ஒருத்தரோட கூட்டு அரசியலில் வந்து லாப கணக்கு தான் சார், அரசியலில் 100% லாப கணக்கு தான். நான் உங்களோட கூட்டணி சேர்ந்தால் உங்களால் எனக்கு என்ன லாபம், என்னால் உங்களுக்கு என்ன லாபம், என்னால் கட்சியை சொல்கிறேன். ஏ கட்சியினால் பி கட்சிக்கு என்ன லாபம், பி கட்சியினால் ஏ கட்சிக்கு என்ன லாபம். உதாரணத்துக்கு ஏ கட்சியில் நிறைய பணம் இருக்குது, பி கட்சியினோட தேர்தல் செலவுக்கு பயன்படுத்துவோம் உதவி செய்யும். பி கட்சிக்கு நல்ல மக்கள் செல்வாக்கு இருக்குது, இந்த கட்சியினோட மக்கள் செல்வாக்கை ஏ கட்சிக்கு பயன்படும். இந்த மாதிரியான ஒரு நிலைமை இல்லை. ஆகையினால் இப்போ டிடிவிக்கு தினத்துக்கு எவ்வளோ கூட்டம் வரும், ஓரளவு கூட்டம் வரும், ஜாதி சமுதாய ஓட்டு அது பலன் தராது. சசிகலா ஓபிஎஸ்க்கு என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடையாது. அதனால் இவங்களாம் நாளாக சேர்றதெல்லாம் சாத்தியமில்லை. ஆனால் எடப்பாடியாவது ஒரு சில போராட்டம் நடத்தியிருக்காரு, தர்ணா நடத்தியிருக்காரு, மாநாடு மதுரையில் நடத்திருக்கார். ஆனாலும் அவர் எல்லா எக்ஸாமினேஷனும் வென்று விட்டதாக சொல்ல முடியாது. எல்லா பேப்பரும் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து டிகிரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை ப்ராக்டிக்கல் தியரட்டிக்கல் எல்லாத்தையும் ஜெயிச்சாகணும். அது இன்னும் அவர் செய்யலை, அதுதான் ஒன்று. ஓகே, இப்போ எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து நிறைய இடத்துல வருது சார். அதை வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக வந்து செல்லூர் ராஜா அவர்களும் வந்து ரீசன்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தார், நாங்கள் என்ன புரட்சி தலைவரா இல்லை ஜெயலலிதாவா ஓட்டு போடுங்கன்னு கூவுறோம் ஆனால் வரலையே அப்படின்னு அவரே ஒத்துக்கிற மாதிரி தானே இருக்குது இந்த விஷயங்கள். அது அது ஏன்னா புரட்சி தலைவருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் நம்பி தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க அதிமுகவுக்கு, இவங்களை நம்பி இல்லை அப்படிங்கிற எடுத்துக்கிற விஷயம் தானே சார். கண்டிப்பாக ஒரு கட்சியினோட தலைமைக்கு ஒரு வலிமையான ஆளுமை வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு ஜெயலலிதா, கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு ஆளுமை இருந்தது. அல்லது கரிஸ்மேட்டிக் லீடர், வசீகரமான தலைவர்களாக இருக்கணும். அல்லது ஒரு சாதுரியம் ராஜதந்திரம், நேஷனல் லெவலில் ஈடு கொடுக்குற தன்மை இருக்கணும். இது மாதிரி இன்னும் அந்த மாதிரியான தகுதிகளை பெறவில்லை என்பதனால் பெறமாட்டார்னு சொல்ல மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி கட்சியை தன் வசம் ஈர்த்து விட்டார், கட்சியை முழுக்க கன்சாலிடேட் பண்ணி வச்சிட்டார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதிமுக இப்போ யார்கிட்ட இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்னும் வலிமையான தலைவராக அவங்க கருதணும். நீங்கள் நல்லா கவனிக்கணும், எம்ஜிஆர் என்ற வசீகரமிக்க தலைவர் இருந்த காலத்தில் 13 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பிலிருந்து இழந்து வருது. எதிர்கட்சி தலைவராக, பல சமயம் எதிர்கட்சி தலைவராக கூட இல்லை, அந்த பதவி கூட இல்லை சட்டப்பேரவையில். அப்படிப்பட்ட சூழலில் இருந்தவர் கலைஞர் கருணாநிதி. கலைஞர் கருணாநிதியோட கடுமையான உழைப்பு யாரெல்லாம் அவரை எதிர்த்தார் தெரியுமா? அரசியல் ரீதியில் ஜவஹர்லால் நேருலேருந்து ஜெயலலிதா வரையில் எதிர்த்தவர் அவர். ஒரு சமயத்திலும் அவர் அரசியல் காய்களை நகர்த்தும் போது உழைப்பையும் தன்னம்பிக்கையும் விட்டு கொடுத்ததே கிடையாது, தொடர்ந்து செயல்பட்டார். அதனுடைய பலன் தான் இன்னைக்கு ஸ்டாலின் அனுபவிக்கிறார். அதாவது அந்த அளவுக்கு உழைப்பு காமிச்சதுனால்தான் அவர் தேசிய அளவில் அவரால் வளர முடிஞ்சது. கலைஞர் கருணாநிதி. ஸோ அந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டை எடப்பாடி செய்தால் பலன் இருக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் எவ்வளவு காலம் அப்படிங்கிறது காத்துக்கணும். நீங்கள் கலைஞர் கருணாநிதி தோல்வி கண்ட தோல்விகளுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நிறைய அடுத்தடுத்து தோல்வி அடைஞ்சார். ஆனால் விடாமல் முரசொலியில் எழுதுவார், கூட்டம் நடத்துவார், போராட்டம் நடத்துவார், சிறைக்கு போவார், தர்ணா நடத்துவார், உண்ணாவிரதம் இருப்பார். அந்த மாதிரி உழைச்சு கட்சியை கொண்டு வந்து நிறுத்தினார். அதெல்லாம் செஞ்சால் வெற்றிக்கு சாதிச்சு இல்லையா? எம்ஜிஆருக்குன்னு ஒரு வசீகரம் இருக்குது, அது ஒரு அவரை ஒரு தெய்வமாகவே மக்கள் நம்பினாங்க, வணங்கினாங்க, போற்றினாங்க. அந்த பலன் ஓரளவு ஜெயலலிதாவுக்கும் கிடைச்சது. ஆக அந்த மாதிரியான நிலைமை உங்களுக்கு இல்லை, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கல. இல்லைன்னா நீங்கள் கருணாநிதி அணுகுமுறை செயல்படுத்தணும். சார், இந்த கூட்டணி அமைஞ்சதுன்னா ஒரு வலிமை மிக்க கட்சியாக மாறுங்கிறது தானே ஒரு சார். நீங்கள் திரும்ப சொல்லுங்கள், கூட்டணி அமைஞ்சா கூட்டணி அமைஞ்சுன்னா உடனே ஜெயிச்சிடாது சார். எல்லாமே கூட்டணியை விட முக்கியமானது நீங்கள் சொந்தமாக ஒரு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, வலிமை மிக்க தலைவராக இல்லை அப்படிங்கும் போது ஒரு 4 தலைவர்கள் ஒன்றா சேர்ந்து வலிமைக்க தலைவராக கட்சியாக மாறும். அது தற்காலிக வெற்றி தான், நிரந்தர வெற்றி என்பது வேறு. திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில் ஒரு சாரையும் யாரோடய கூட்டம் இல்லை. அந்த அம்மா களத்தில் இறங்கும்போது 3 கட்சிகள் அதற்கு எதிர்,
பிஜேபி அப்போ பெரிய கட்சி இல்லை, கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி, அந்த மாநிலத்தை பல ஆண்டுகள் 20-30 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி, தேசிய அளவில் வலிமையான காங்கிரஸ் கட்சி, மூன்று கட்சிகளை எதிர்கொண்டு போராடினாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி. நேஷனல் லெவலில் வெற்றி பெற்ற தலைவர்கள்லாம் பாருங்கள் அப்படி தான், நீங்கள் எதிர்கொள்ளணும், இல்லைன்னா கூட்டணி அந்த மாதிரி கூட்டணி அமைச்சு காங்கிரஸோட கூட்டணி பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னா திரிணாமுல் இது மார்க்சிஸ்டோட கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சிருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க பலம் தான் இருந்துக்கிறோம், இவங்களுக்கு பலம் வந்திருக்காது. இவங்க தங்களுடைய பலத்தை வலுப்படுத்தி கொண்டார்கள், மேம்படுத்தி கொண்டார்கள். அதுதான் ஜெயலலிதா பண்ணாங்க, அதுதான் கருணாநிதி பண்ணார், அதுதான் எம்ஜிஆர் பண்ணார், அதை பண்ணணும் அவ்வளோதான். கூட்டணியினால் நிரந்தர பலன் கிடைக்காது. இப்போ நம்ம திமுக எடுத்துக்கிட்டோம்னா உதயநிதி தலைமையில் தான் வந்து அடுத்த ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அவர் தான் நிற்க போகிறாரு அப்படிங்கிற தகவல்களும் வருது. இதை தாண்டி டெபுட்டி சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த தலைவர் வந்து இவரை நோக்கி தான் போகுமா? கண்டிப்பாக அதில் எதிர்பார்த்தது தான். அது ஒன்று வியப்பதும் அடைவதற்கில்லை. எப்போவுமே வாரிசு அரசியலை வந்து விமர்சிக்கிறாங்களே தவிர, என்னை பொறுத்தவரை வாரிசு அரசியல் என்பது தெற்காசிய நாடுகளில் இயல்பானது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது ஒரு பெரிய குறையாக சொல்கிறது நான் விரும்பலை. வாரிசுகள் இல்லாமல் வெற்றி பெற்ற காலங்கள் உண்டு, வெற்றி பெற முடியுமா என்றால் உண்டு என்று சொல்வேனே தவிர, வாரிசுகள் மட்டும் ஏதோ பலவீனம் அது பெரிய தப்பு அப்படி குற்றம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு இந்திரா காந்தியும் அரசியல் களத்தில் இருந்தார், விஜயலட்சுமி பண்டிட்டும் அரசியல் களத்தில் இருந்தார். ஆனால் யார் வெற்றி பெற்றார்கள்? இந்திரா காந்தி தான். விஜயலட்சுமி பண்டிட்டால் பரிணமிக்க முடியலை. சரி, கருணாநிதி எடுத்துக்கோ, தலைவர் தமிழகத்தில் கலைஞர் கருணாநிதி தனக்கு வாரிசாக உதயநிதி ஸ்டாலினும் அரசியலுக்கு கொண்டு வந்தார், மூக அழகிரியும் அரசியலில் கொண்டு வந்தார், கனிமொழியையும் அரசியலில் கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி யார் முதலமைச்சராக இருக்காது? யார் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்காது? முக ஸ்டாலின் தானே. ஆக மூக அழகிரி இல்லைல்ல. ஆக வாரிசு என்று சொன்னதுனால் வாரிசு தான், வாரிசுக்கு அடையாளம் நான் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன். தெற்காசிய நாடுகளில் இயல்பு நம்ம வந்து ஃபியூடல் கல்ச்சரில் வளர்ந்தவங்க. அப்போ இப்போ ஷேக் ஹசீனா வங்கதேச பிரதமர்னா, அந்த அம்மா யார்? ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய மகள். இங்கே பார்த்தீங்கன்னா பேனசர் புட்டோவோ அவர் மகனோ மகளோ யாராக இருந்தாலும் புட்டோருடைய வாரிசு. அப்படி தான் போகும் தெற்காசிய இலங்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பண்டாரநாயகர் ஸ்ரீபா பண்டாரக அப்படி தான் போகும், கோத்தபய ராஜபக்ஷ ராஜ மகிந்த ராஜபக்ஷ அப்படி தான் போகும். தெற்காசிய நாடுகளில் மேகவதி சுகர்ணோ புத்திரி, சுகர்ணோ என்ற மிகச்சிறந்த இந்தோனேஷியாவுடைய அதிபராக இருந்தவர், அவரோட மகள் தான் மேகவதி சுகர்ணோ புத்திரி அடுத்து வந்தார். ஸோ இது தெற்காசிய நாடுகளில் இது இயல்பாக அதை ஒன்று குறைச்சியும் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபியூடல் கல்ச்சரில் வளர்ந்தவங்க நாம, அது ஒரு மைனஸ் பாயிண்ட் அல்ல. ஆனால் திறமையானவங்க நிற்பாங்க அவ்வளோதான். அதில் அமங் ஃபேமிலி ரூலில் கூட திறமையானவர்கள் தான் நிற்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் நாளைக்கு வருவதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இப்போவே அறிமுகப்படுத்திட்டார். முக ஸ்டாலின் வந்து எம்எல்ஏ வாக்கினார், மந்திரி ஆக்கிட்டார், இது உறுதி செய்ய எல்லாருமே உறுதியாக சொல்கிறாங்க, அவரை துணை முதலமைச்சர் ஆக்குவாங்கன்ட்டு, அதுவும் சாத்தியக்கூறு. இப்போவே அவர் ஒரு டிஃபேக்டோ சீஃப் மினிஸ்டர் போல் செயல்படுகிறதாக சொல்லுகிறார்கள், ஒரு முதலமைச்சருக்கு போல செயல்படுகிறார் என்று பலவராக சொல்கிறாங்க. ஊடகங்கள் எல்லாத்துலேயும் வந்திருக்கு. பல முக்கிய முடிவுகளில் அவர் வந்து அவருடைய முடிவுகளுக்கு தான் அங்கீகாரம் கிடைக்கிறது, கட்சியிலும் ஆட்சியிலும் அப்படின்னு சொல்கிறதுனால அதுக்கான சாத்தியக்கூறுகள் இது ஒன்றும் வியப்பதற்கு இல்லை. நிச்சயமாக அவர் இப்போ தற்சமயம் துணை முதலமைச்சர், விரைவில் எதிர்காலத்தில் முதலமைச்சர் ஆகலாம். நம்ம வாரிசு அரசியல் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கும்போது, அடுத்து வந்து இன்ப நிதியை வந்து நம்ம ஏற்றுக்கலாமா, ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அது இப்போ சொல்ல முடியாது. அதுக்கு காலம் நான் என்ன சொல்லுக்கணும்னா, கருணாநிதிக்கு பிறகு மூக்கா அழகிரி வந்தாரா, மூக்கா முத்து வந்தாரா, இவர் ஸ்டாலின் வந்தாரா, அது இப்போவே சொல்ல முடியாது. இன்ப நிதி ஒருவர அதுக்கு தப்பி ஆனன்னு யாருக்கு நமக்கு தெரியாது. இப்போ அது இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு நேர்காணலில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லை, இப்போ வாரிசு அரசியல் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் கேட்குறேன் சார். வாரிசு அரசியல் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நான் சொல்ல, வாரிசு அரசியல் என்பது இயல்பு, அது ஒன்றும் பெரிய சர்ச்சைக்குரியதல்ல. அதுலேயும் தகுதி உள்ளவர்கள் தான் நிலைப்பார்கள் அப்படிங்கிறது தான் என்னோடய பார்வை. தகுதியானவர்கள் அதில் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்க தான் நிற்பாங்க. நீங்கள் முக ஸ்டாலின் பற்றி சொல்கிறீங்களே, 86 உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற போது முக ஸ்டாலின் ஆற்றிய பணி யாருக்காவது தெரியுமா?
உள்ளாட்சி தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் உள்ளாட்சி தேர்தலில் பல இடங்களில் திமுக வெற்றி பெறுது. அப்போ வந்து நகராட்சி வந்து 80 நகராட்சிகள் நினைக்கிறேன், அதில் கிட்டத்தட்ட 70 இடங்களை கைப்பற்றியது திமுக எம்ஜிஆர் இருந்த காலத்தில். எப்படி பெற முடிஞ்சது? ஸ்டாலின் அப்போ களத்தில் இறங்கினான், இளைஞர் என்பதனால். ஸோ அதுக்கு வேல்யூ இருக்குது, அப்போவே வேலை செஞ்சுருக்க, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த உழைப்பு தான் இப்போ ஸ்டாலினை சிஎம் ஆக்கியிருக்கு, அந்த உழைப்பு தான் முக ஸ்டாலின் இப்போ கட்சியினுடைய தலைவர் ஆக்கியிருக்கு. அந்த மாதிரி உதயநிதி செய்தால் அவர் நிலை பெறுவார், சந்தேகமே இல்லை. இப்போது அறிவிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது, இயல்பு தான் அப்படி தான் நினைக்கிறேன். இயல்புன்னு தான் சொல்கிறேன், தவிர அதுக்கு ஒன்று சர்டிஃபிகேட் கொடுக்குது, ஆஹா பொற்கால் ஆட்சி அப்படின்லாம் சொல்லலை. இது இயல்பு, அந்த கட்சிக்காரங்க ஏற்றுப்பாங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், எம்ஜிஆருக்கு பிறகு ஜானகி அம்மையார் ஏற்றுக்கலன்னு. அதில் வித்தியாசம் இருக்குது, எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலத்தில் தன் குடும்பத்தினர் கட்சியிலோ ஆட்சியிலோ ஈடுபடக்கூடாது என்று உறுதியாக சொல்லிட்டார், அது வேற. ஆகையினால உறுதியாக அந்த அவர் சொன்னதுனால அதை மந்திர சொல்ல எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் தான் ஜானகி அம்மையார் மேலே மரியாதை, அளப்பரிய மரியாதை உள்ளவர்கள் கூட அவரை கட்சித் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் திமுகவில் வந்து அவர் வந்து இதுக்கடுத்து ஸ்டாலின் இருப்பார், இதுக்கடுத்து உதயநிதி இருப்பார் அவரே சொல்லியிருக்காங்க. அதனால சொல்லியிருக்காரு கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ உதயநிதியை இப்போ வந்து பாராட்டி ஸ்டாலின் சொல்கிறாரு, அது இயல்பு தான், அவ்வளோதான். ஆக இது இயல்பு என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இப்போ 26 வந்து உதயநிதி வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக வராரு அப்படிங்கும்போது பாஜக சார்பாக அண்ணாமலை வராரு, இப்போ புதுசாக நடிகர் விஜய் அவர்களும் வராங்க அப்படிங்கும்போது இவங்களுக்கான காம்படிஷன் எப்படி இருக்க போகுது சார்? எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, ஒரு 40 50 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு புது ஜென்ரேஷன் தேர்தல் பார்க்கலாம்ல நம்ம? நிச்சயமாக அதில் விஜய்க்கு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, 50 வயசு உதயநிதிக்கும் ஆயிடுச்சு, உதயநிதிக்கு அவ்வளோ ஆச்சு. அந்த 45 இந்த இந்த பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் களம் காண்பது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எதிர்காலம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்னு கேட்குறேன். நல்ல போட்டியாக இருக்கும், ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும். அப்போ என்ன காம்பினேஷன் எப்படி மாறுதுன்னெலாம் பார்க்கணும். உதயநிதி அதாவது விஜய் வந்து உதயநிதி பக்கம் போவாரா, இல்லை நாம் தமிழர் பக்கம் போவாரா, இல்லை திமுக பாஜக மற்ற கட்சிகளோட கூட்டு சேருமா தெரியாது நமக்கு. அன்புமணி யங்ஸ்டர் தான் ஓரளவு இவர்கள் கம்பேர் பண்ணும்போது, 4 கலகம் கூட வச்சுக்கலாம் நீங்கள், இதுவும் நமக்கு தெரியாது. சூழல் எப்படி இருக்குது, அப்போ என்ன உருவாகுதோ அதை பொறுத்து இருக்குது. நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு பேஸு, விஜய் என்கிற ஒரு ஃபேஸு, விஜய் என்பவர் முகம், நாம் தமிழர் கட்சி என்பது களம், ஒரு வலுவான களம். இது ரெண்டும் ஒன்றா சேர்த்தா எவ்வளோ பலன் கிடைக்கும்னு தெரியாது. சாத்தியக்கூறுகள் இருக்குது, வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. கூட்டணிக்கு முதல்ல வாய்ப்பு இருக்குமா சார்? எதுவுமே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, நம்ம யூகமாக கதையை விடலாம். இல்லை, என்னுடைய கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து ஏன் கூட்டணிக்கு போகணும்? திராவிட கட்சியில் எதிர்த்து தான் வராரு, தனியாக நிற்கிறேன் அப்படின்னு வராரு, அவர் ஏன் கூட்டணிக்கு போகணும்? இது நல்ல கேள்வி, சிறந்த கேள்வி. இது எப்படின்னா, ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி வந்த மூன்றாவது எல்லா கட்சிகளுமே இந்த ரெண்டு திராவிட கட்சிகளோடு ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி வச்சு தான் காணாமல் போனாங்க. லிஸ்ட்டு சொல்கிறேன், 1989 பாட்டாளி மக்கள் கட்சி உருவானது திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று சொல்லி. ஒரு ஸ்டேஜில் அவங்க அதிமுகோட அலையன்ஸ் வச்சாங்க, அப்புறம் திமுகவோட அலையன்ஸ் வச்சாங்க, இப்போ அவங்க செல்வாக்கே போச்சு. அதை எடுத்து அது மறுமறைச்சி திமுக வந்தது. திமுகலேருந்து வெளியில் வந்தால் கூட கட்சிகளுக்கு மாற்றுக அப்படின்னு சொன்னாங்க, கழகங்களுக்கு மாற்றாக வைகோ முன்னிலைப்படுத்தப்பட்டார். 96 தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சார், அப்புறம் அதிமுகோட அலையன்ஸ் சேர்ந்தார், அப்புறம் திமுக அப்படியே மாறி மாறி போய் அவர் காணாமல் போயிட்டார். அந்த கட்சியும் இப்போ காணாமல் போயிடுச்சு. தேமுதிக 2016 உருவானது கட்சி, அதுவும் மாற்று கட்சியாக இருந்தபோது நல்ல வாக்கு சதவீதத்தோடு இருந்தது, ஒரே ஒரு சீட்டு ஜெயித்தா கூட. ஆனால் அவங்களும் திமுக அதிமுகோட அலைஞ்சு வச்சாங்க, இப்போ அது ரொம்ப சுருங்கி போச்சு. மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அவர் சென்ற தேர்தலில் சொன்னார், மையம்னு சொன்னார், இந்த இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை அப்படின்னா. கடைசியில் அவர் இப்போ எந்த கட்சியோட அலைஞ்சு சேர்ந்துட்டார், ஸோ அதுவும் இப்போ செல்வாக்கு இழந்து போச்சு. ஸோ பாமக, மதிமுக, தேமுதிக, மநீமா 4 கட்சியுமே கூட்டணி பொதுவானவன் நான் நடுநிலையான ரெண்டுமே இல்லை, ரெண்டு கழகங்கள் இல்லை, நான் தனி அப்படின்னு சொல்லி வந்தவங்களாம் ஒரு கட்சியை சேர்ந்து காணாமல் போயிட்டாங்க. நாம் தமிழர் நல்ல கவனிங்க, தனித்து தான் போட்டிக்கிட்டாங்க பல, தொடர்ந்து இன்று வரை தனித்து போட்டுக்கிறது அந்த கட்சி சொந்த பலத்தில் நின்று மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருக்குதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? சதவீதத்தை உயர்த்தினாங்கன்னா மக்களுடைய மனநிலையை அவர்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்காங்க.
மக்களுடைய மனநிலை சரியாக புரிஞ்சிட்ருக்காங்க, நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க. அவங்களோ ஒருவேளை விஜயோட கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் தெரியாது. விஜய் யாரோட கூட்டணி சேர்ந்தார் அவருடைய பாதிப்பு எப்படி என்ன ஆகும் தெரியாது. காலம்தான் அதுக்கான பதில் சொல்லும். ஓகே, இப்போது நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு தேசிய அளவிலான அங்கீகாரம் பெற்றிருக்கு மக்களவை தேர்தல். தேசிய அளவில் மாநில அளவிலான நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது. மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் இவங்க கூட்டணி வந்து அதிமுக கூட இருக்கும்னு ஒரு விஷயங்கள்லாம் இப்போ வந்துச்சு. விஜய் கூட போகும் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு, ஆனால் விஜய் வந்து வைக்க மாட்டார், விஜய் தரப்புலேருந்து எந்த ஆன்சருமே இல்லை அப்படிங்கிற விஷயம் வருது. ஒருவேளை 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பாஜகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குமா திராவிட கட்சிகளை எதிர்க்க? நிச்சயமாக பாஜகவோட கூட்டணி அடிக்க மாட்டாங்க. பாஜகவோட கூட்டி அடிக்க அடிப்படை கொள்கையிலேயே வேறுபாடு அவங்களுடைய கொள்கையில. சீமானுடைய நோக்கமே வந்து திராவிட கட்சிகளை எதிர்க்கணும் அப்படிங்கிறது தானே. ஒரு புள்ளி மட்டும் ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு மட்டும் ஒருத்தரோட கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அது நிரந்தரமான பலன் தராது. அதுதான் பெரிய பிரச்சனையை. மோதியை மட்டும் வீழ்த்தணும், மோதியை வீழ்த்தணுங்கிறது ஒரே ஒரு குறிக்கோளில் தான் எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்தாங்க. நாளைக்கு எப்படி ஆவாங்கன்னு தெரியும். ஆக ஏதோ ஒரு தேவையற்ற ஒரு லட்சியத்துக்காக மட்டும் ஒரே புள்ளியில் ஒரே இதை நிலைப்பாட்டை ஒரே காரணத்துக்காக இணைஞ்சாங்கன்னா நிலைபெறாது. ஒரு பரந்துபட்ட பார்வை வேணும். ஆகையினால திராவிட கழகங்கள் எதிர்ப்பு என்ற கொள்கை மட்டும் நாம் தமிழுக்கு வெற்றி கிடைக்காது. இப்போ நம்ம விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிறுவனர் விஜய், இவர் வந்து அடுத்து ஒரு மாநாடு, இரண்டு மண்டல மாநாடு போடுறதா வந்து பேச்சுக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்குங்க சார், உங்களுடைய கணிப்பு என்ன? இல்லை, அவர் என்ன கொள்கையிலே நமக்கு தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல. நேற்று ஒன்று சொல்கிறார், இன்றைக்கு ஒன்று சொல்கிறாரு. கல்வி நிறுவனங்களை கேபிடேஷன் ஃபீஸ் வாங்கிறது கடவுள் சொல்கிறாரு, நீட்டையும் எதிர்க்கிறாரு, இப்படியும் பேசுகிறார், அப்படியும் பேசுகிறார். அவரோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரியல. அது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அவர் மாநாடு நடத்தி அதில் அவரோட பிரகடனங்களை சொல்லணும். அது சொன்ன பிறகுதான் மக்கள் அவரை புரிஞ்சு இந்த திசை எந்த திசையில் போவார் அப்படின்ட்டு. அல்லது ஏற்கனவே சொன்ன நான்கு கட்சிகள் சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு கடைசியில் ஏதாவது ஒரு யாரோடய ஐக்கியமாயிட்டாங்கன்னா பலன் கிடைக்காது. அதனால் அவரை பற்றி இப்போ எதுவுமே சொல்லலை. இன்னும் கட்சியே வந்து அதிகாரபூர்வமாக பதிவு செய்யலை. ஒரு களத்துலேயும் இறங்கலையே, ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டா களத்தில் இறங்கணும், அதுவே அவர் இன்னும் செய்யலை. அதனால் நமக்கு அவரை பற்றி சொல்ல முடியாது. ஒரு கட்சி தேர்தலில் போட்டிட்டு அவருக்கு எவ்வளோ வாக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க, ரசிகர்கள் ஓட்டு போடுறது முக்கியம் இல்லை, வாக்காளர்களாகிய மக்கள் போட்டணும், அதுதான் முக்கியம். எம்ஜிஆர் அவர்கள் வெற்றிக்கு எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் வெற்றியை காரணம் இல்லை. எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் களப்பணியாற்றியது, மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. இவர் தான் திமுகவுக்கு ஆல்டர்னேட் ஃபோர்ஸ் அப்படின்ற மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் அவருக்கு வாக்களித்து வெற்றியை கொடுத்தார்களே தவிர ரசிகர் மன்றம் அல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். விஜய் விஜயகாந்தும் அதை சரியாக புரிந்து கொண்டார். கமல்ஹாசன் அதை சரியாக புரிந்து கூட தவறாக கையாண்டார். கமல்ஹாசனுக்கு ரசிகர்களை தாண்டி ஆதரவுகள் கடந்த மக்களவை தேர்தலில் கிடைச்சது, ஆனால் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காமல் வேஸ்ட் பண்ணிட்டார். விஜய் அவர்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இது ரசிகர்கள் மன்றம் நமக்கு அது மட்டும் இல்லை, நமக்கு மக்கள் தான் முக்கியம்னு செயல்படணும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இப்போ விஜய் அவர்களை வந்து 2026 சட்டப்பேரவைக்கு வந்து ஒரு 100 சீட்டுக்கு டார்கெட் பண்ணி வேலை செய்ய போகிறாரு அப்படின்னு வந்து ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள் வந்து ஒரு 2 முன்பே ஒரு கணிப்பில் சொல்லியிருந்தார். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, அப்படி செஞ்சால் அதுக்கான வாய்ப்புகள், அதுக்காக தான் வேலை பார்க்க போகிறாரா? இல்லை, அப்படி செய்வார தெரியல, இது சொல்லப்படுகிறதானே. அது மாதிரி அந்த பாதையில் போனால் அந்த மாதிரி செஞ்சால் அந்த ஹார்ட் ஒர்க்கு வில் டெஃபினெட்லி பே, அந்த கடின உழைப்பு பலன் தரும். ஆனால் பொறுத்து இருப்பாங்க. அவர் அப்போ வந்து அவர் அப்படி வேலை செய்யணும், அது களப்பணியாற்றணும். அப்போ அவருக்கு கொள்கை என்ன, அவர் நிலைப்பாடு என்ன, என்ன பிரகடனம் பண்ணணும். மூன்றாவது கட்சி கூட்டணியோடு சேர்றாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது இப்போ வந்து நமக்கு ஓரளவு சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பொறுத்து பார்ப்போம். நமக்கு இன்னும் ஒரு களத்திலேயே இதுவரையில் இறங்கலையே அவருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். ஓகே சார், ஒரு இறுதியான கேள்வி சார். இப்போ வந்து சமீபத்தில் மின் கட்டணம் அதிகரிப்பு நடந்திருக்கு. இதுக்கு வந்து போன டைம் அதிமுக சார்பில் நடக்கும்போது ஸ்டாலின் அவர்களே அறிக்கையெல்லாம் விட்டுருந்தார். இப்போ அவரே அவருடைய ஆட்சியிலே வந்து மின் கட்டணம் அதிகமாகுது, இதுக்கான தீர்வு தான் என்ன சார் நடக்கப்போகுது? நிறைய பில்ஃபரேஜஸ் என்று சொல்வார்கள். அதாவது எங்கே பலன் போய் சேரணுமோ சேராமல் மற்ற இடங்களுக்கு போய் சேருது. திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைந்த பிறகு நிதி நிலைமை சரிபார்ப்பதற்காக, சரி செய்வதற்காக பொருளாதார நிபுணர் குழுவெலாம் அமைச்சாங்க. அவங்க என்ன பரிந்துரை வச்சாங்கன்னு இன்று வரையில் யாருக்கும் தெரியாது.
நீங்கள் மாநிலத்தினுடைய நிதியை உயர்த்துவதற்கு பல்வேறு புதிதான யோசனைகள் இருக்கலாம், அதை முறையாக செயல்படுத்தப்படுகிறதானா இல்லை. நீங்கள் மின்சார கட்டடத்தை மின்சாரத்தை பொறுத்தவரையில் மாதம் ஒரு முறை வசூலிப்பதாகத்தான் தெரிவித்தாங்க, இதுவரையில் அது நடக்கலை. மாறாக மின்கட்டணம் உயர்வு இருக்குது. இவங்க எல்லா விலையும் பஸ் கட்டணத்தை அதாவது இலவச பஸ் கட்டணம் பெண்களுக்கு கொடுத்துட்டு பஸ் கட்டணம் பஸ்ஸினுடைய நிலைமைகள்லாம் மோசமாக இருக்குது. பஸ்ஸுகளில் தேவையில்லாமல் விளம்பரம் கொடுத்து பஸ்ஸினுடைய அழகை கெடுத்துட்டாங்க. பஸ்ஸுனே தெரியாது பல பொருட்களில் சொத்து விரை வரி உயர்வு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே உயர்த்தி கொண்டே இருக்காங்க. பால் விலை, பால் பொருட்கள் விலை, பால் விலையை குறைச்சதாக அறிவிச்சுட்டு பால் பொருட்கள் விலையை ஏற்றிட்டாங்க. ஸோ நிர்வாகத்தில் என்ன செய்யறதுன்னு அவங்களை தெரியல. கடன் வாங்கிட்டாங்க, கடன் இந்த மூன்றாண்டுகள் ஏகப்பட்ட பல லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. ஸோ கடன் ஒரு பக்கம், விலைவாசி உயர்வு ஒரு பக்கம், வரி உயர்வு ஒரு பக்கம், தேவையற்ற செலவினங்கள் அதிகம், தேவையற்ற செலவினங்கள் அதிகம். இப்போ முதலீட்டு ஈர்ப்பதற்காக வெளிநாடு போகிறார் முதலமைச்சர், எதுக்கு போகணும், அதிகாரிகள் அளிச்சாலே போகிறோம், அது கூட தேவையில்லை. அந்த மாதிரியான நிர்வாகத்தில் ஏன்னா இங்கேருந்தே முதல்ல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு நிறைய தொழில்களை கொண்டு வந்தார்களா? இல்லை. வெள்ளத்தை தடுப்பதற்காக இத்தனை கோடி செலவு அத்தனை கோடி செலவுன்றாங்க, என்ன பலன் கிடச்சிது? அந்த பணமெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அதனால் மறுபடியும் வெள்ளம், இயற்கை சீற்றங்களில் பாதிப்பு, மக்கள் இன்னல் இதெல்லாம் தொடர்ந்து நீடிக்குது. மத்திய அரசாங்கம் கொடுக்கலை அப்படின்றாங்க. மத்திய அரசாங்கம் சில நிதியை கொடுத்து அதுக்கான கணக்கு கேட்குறாங்க. இவங்களால் நீங்கள் யார் கணக்கு கேட்குறது, கந்து வட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. மத்திய அரசு அளித்த சில நிதியை மாநில அரசு சரியாக பயன்படுத்தவில்லை என்று அதை கருத்து கூட உண்டு. பல்வேறு தரவில் ரொம்ப டீட்டெயிலில் போனால் அது ஒரு தனி சப்ஜெக்டாகும். ஸோ இது மாதிரி பொருளாதார விஷயத்தில் தமிழக அரசு ஒரு திட்டமிடல் இல்லை என்பதை வெளிப்படுத்துவது தான் இந்த மின்சார கட்டண உயர்வு. அதுதான் அன்புமணி ராமதாஸ் பாமக இளைஞர் அடித்தலை சொல்லியிருக்காருல, எலக்ட்ரிசிட்டி டெரரிசம், மின்சார பயங்கரவாதம்னு சொல்லியிருக்காரு. மக்களை மேலும் பாதிக்கிறத விஷயம் இல்லையா? நிறைய விஷயங்கள் இருக்குது, அது என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். சேனல் 5 அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.